இந்திய இராணுவத்தில் பணிபுரியும் போது இரண்டு பிள்ளைகளும் ராபி நதியில் தவறி விழுந்து மரித்து விட்டார்கள். பிறகு அவர் மற்றும் அவர் மனைவி பிள்ளைகள் இழந்த துக்கத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கும் போது இயேசு கிறிஸ்து தரிசனம் கொடுத்து இருவரும் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் செய்து வரும் சத்திய வேத ஆராய்ச்சி ஊழியம் ஆண்டவுடைய கிருபையால் வல்லமையாக நடைபெற்று வருகிறது. அவர்கள் கொடுக்கும் ஆண்டவுடைய வார்த்தையை நாம் கேட்போம். दिया है क्योंकि हम पवित्र आत्मा के काम के विषय में हमने देखा है। पवित्र आत्मा हमारे जीवन में शरीर आत्मा प्राण में काम करता है, क्योंकि हम देखने को पाते हैं कि शक्ति का आत्मा जब आएगा तब हमको स्वतंत्र करेगा। बाइबल में हम देखते हैं सत्य को जानोगे तो सत्य तुमको स्वतंत्र करेगा। इसलिए हम सत्य जो सत्य का आत्मा है उसको पहचानना जरूरी है। और वो आत्मा जो है हमारे जीवन में काम करता है, क्योंकि हम जो परमेश्वर से दूर हो जाते हैं, परमेश्वर से को भूल जाते हैं, तो हम सीख नहीं पाए कि बाइबल बताता है जो पाप करते हैं उसको पाप करने दो, जो धार्मिकता में जीता है उसको धार्मिकता में जीने दो। इसलिए हम देखते हैं कि परमेश्वर पाप के विषय में बताता है और धार्मिकता के भी बताता है। आज हम बहुत बात देखते हैं कि परमेश्वर ने जो अधिकार पाया है जब वो क्रूस में मरने के बाद में जीवित होता है, तब वो उतने अधिकार पाता है। इस संसार उसके हाथ में है और वो अधिकार आज परमेश्वर हमको देना चाहता है, क्योंकि हम अधिकार लेते ही नहीं हैं। हमारा हक है, हमारा अधिकार लेना जरूरी है। इसलिए हम इस आज के वचन में हम सीखने पाए कि परमेश्वर जो दे रहा है उसको वो अधिकार के हम लें, क्योंकि पुराने नियम में भी हम उत्पत्ति में देखने पाए परमेश्वर ने आदम को अधिकार दिया था। संसार के जितने जीव जंतु हैं, जितने मछलियां हैं, जितने जीव जंतु, उनको सबको अधिकार लें, पर पाप के कारण से आदम ने अधिकार को नहीं प्राप्त कर सका। उप अधिकार दोबारा हमारे जीवन में मनुष्य को अधिकार देने के लिए यीशु मसीह के मार्फत में वो आज हमारे बीच में आया है। इसलिए हम यीशु को तो नहीं जानते, पर उसको आत्मा हमारे बीच में है, हम उसके आत्मा से हम अधिकार को पा सकते हैं। धन्यवाद। அன்பிற்குரியவர்களே, சத்திய வேத ஆராய்ச்சி வித்யாசாலை தரிசன ஊழியம் 1. வடமாநிலத்தில் 300 திருச்சபைகளை உருவாக்குதல். 2. மாதம் ஒருமுறை எழுப்புதல் உருவாக்கும் எழுப்புதல் கூட்டம். 3. ஊழியர்கள், சபை தலைவர்கள், சுவிசேஷர்களுக்கென கருத்தரங்கு, அதாவது சத்திய வேத ஆராய்ச்சி நேரம். 4. டிவி ஊழியம். 5. பத்திரிகை ஊழியம். 6. சிடி டிவிடி ஊழியம். 7. பவர் கேம்ப் அக்னி அபிஷேக முகாம். 8. உபதேச ஆராய்ச்சி கருத்தரங்கு ஊழியம். 9. நலிந்த குழந்தைகள் இல்லம். 10. 24 மணி நேர ஜபமையம். 11. சத்திய தேவ ஆராய்ச்சி கல்லூரி. 12. சிறுவர்கள் உருவாக்கும் ஊழியம். 13. மருத்துவ முகாம். 14. ஜெயில் ஊழியம். 15. கைப்பிரதி ஊழியம். 16. கிராம ஊழியம். 17. மிஷினரியை உருவாக்கும் ஊழியம். 18. நன்றி துதி ஆராதனை கூட்டங்கள். 19. சமூக நலப்பணிகள் ஊழியம். 20. இன்டர்நெட் மூலமாக ஆன்லைன் படிப்புகள், இது விரைவில் வரவிருக்கின்றது. 21. தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துதல். இதனுடைய நோக்கங்கள்: 1 கோடி சீடர்கள் உருவாகுதல், 1 கோடி ஜாமக்காரர்கள் உருவாகுதல், 1 கோடி யுத்த வீரர்கள் உருவாகுதல், 1 கோடி ஊழியர்கள் உருவாகுதல். தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார். புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி. அப்போஸ்தலர் நடபடிகள் 16:10.